யாருமே வந்து உங்களோட லைஃப்ல பெர்மனன்ட் கிடையவே கிடையாது. இது யாரா வேணா இருக்கலாம், யாருமே பெர்மனன்ட் கிடையாது, எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்கும் கிடையாது. பீப்புள் வில் சேஞ்ச், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும், எல்லாமே வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும். எதுவுமே வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா அப்படியே இருந்துகிட்டு இருக்காது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்னால பல விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டு அதே ஸ்டேஜ்ல நின்னுட முடியாது. வாரணம் ஆயிரம் படத்துல சொல்ற மாதிரி என்ன நடந்தாலுமே வந்து லைஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போய் தான் ஆகணும். நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, நம்ம யாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம், ஒரு பர்சன் கிட்ட இருந்து இவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க, நம்ம இவங்க கிட்ட இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம். ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். நிறைய நேரங்கள்ல லைஃப்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கும். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் நம்மளோட லைஃப்ல வந்து எல்லா நேரங்கள்லயுமே நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லா விஷயமுமே நடக்கணும், நம்ம நினைச்ச மாதிரியே எல்லா பர்சன்ஸும் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி இதுதான் லைஃப் அப்படிங்கிறது, நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியே எல்லாமே இருக்காது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு விஷயங்கள் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இதை புரிஞ்சுக்கிற ஒரு திங் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் அப்படிங்கறத நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து எப்படி நீங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா உங்களை மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது வந்து நீங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லும் போது அந்த ஒரு ஒப்பீனியன் நீங்க சொல்றது கரெக்டாவே இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஏதாவது அவங்க வந்து நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல குவயட்டா இருந்துப்பீங்க, அந்த இடத்துல வந்து நீங்க ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனா சேஞ்ச் ஆயிருவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கலாம் இல்ல ஒரு சிங்கிள் பர்சனா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நீங்க பேசும்போது நீங்க ஒரு டைம் சொல்றீங்க, டூ டைம் சொல்றீங்க, த்ரீ டைம் சொல்றீங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு இதுதான் கரெக்டானது அப்படிங்கும் போது உங்களோட ஒரு ஒப்பீனியனை வந்து அவங்க அக்செப்டே பண்ணிக்காம அவங்க சொல்ற விஷயமே தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு சைலண்டான ஒரு பர்சனா நீங்க மாறிடுறீங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தி நான் சொல்றதுதான் அந்த இடத்துல கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இல்லாம நீங்க வந்து அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது நீங்க வந்து இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு ஜிடியா கூட இருக்கலாம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு இன்டர்வியூக்காக நீங்க ஒரு குரூப் டிஸ்கஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க ஒரு ஒரு டாபிக் தந்துட்டாங்கன்னா அதை டிஸ்கஸ் தான் நம்ம பண்ணணுமே தவிர ஆர்கியூ பண்ணக்கூடாது. அந்த இடத்துல அந்த ஒரு டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட்டா மாறும்போது அந்த இடத்துல நீங்க சைலண்டா ஆயிட்டீங்கன்னா அந்த ரவுண்ட்ல நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நம்ம இதுலயும் கூட எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நான் சொல்றதே தான் கரெக்ட், நீங்க சொல்றது வந்து வேலிடான பாயிண்டா இருந்தாலும் கரெக்டான பாயிண்டா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்றது நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன், எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்ககிட்ட எந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஒரு இடத்துல அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா சைலண்ட் ஆயிருவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, யாருமே வந்து உங்களோட லைஃப்ல பெர்மனன்ட் கிடையவே கிடையாது. இது யாரா வேணா இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே வந்து நீங்க ஒரே ஸ்கூல்ல ஒரே காலேஜ்ல நீங்க வந்து ஒன்னா படிச்ச ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல எவ்வளவு வந்து ஒரு க்ளோஸ் ஆன ஒரு பர்சனா இருந்தாலுமே அவங்க வந்து உங்களோட லைஃப்ல பெர்மனன்டா வந்து லைஃப் முழுக்க வரப்போகிறது கிடையவே கிடையாது. ஸோ யாரு கூடயுமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச் ஆயிட்டு இவங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி மட்டும் ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடாதீங்க. அது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு சிப்ளிங்கா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் தான், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்க வந்து உங்க கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அப்படிங்கறத நோக்கி அவங்க போக தான் ஆரம்பிப்பாங்க. சொல்லிருப்பாங்க காலம் ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரா இருந்தாலுமே அந்த மாதிரி வந்து இருக்கவே முடியாது. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களோட கரியர் அப்படிங்கிறது வேற பாத்துல போகும், உங்களது வேற பாத்துல போகும், அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் முக்கியமானது இருக்கலாம், அதனால அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது கம்மியாகலாம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இவங்க என்கிட்ட அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு ஒரு ஃபீல் பண்ற ஒரு பர்சனா மாறிடாதீங்க. நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் அப்படின்னா கண்டிப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, யாருமே நம்ம லைஃப்ல பெர்மனன்ட் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத நீங்க வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் ஆகி நீங்களும் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் அப்படின்னா இதை கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, யாருமே பெர்மனன்ட் கிடையாது, எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்கும் கிடையாது. பீப்புள் வில் சேஞ்ச், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும், எல்லாமே வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும், எதுவுமே வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா அப்படியே இருந்துகிட்டு இருக்காது. ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் தான். மூணாவது
விஷயம் சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கோ அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது. நிறைய நேரங்கள்ல வந்து ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, இது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப்ல இருக்கலாம். நம்மளோட லைஃப்ல வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துருது, அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து கஷ்டத்தை கொடுக்கலாம், இல்ல எவ்வளோ வந்து அந்த விஷயத்தினால பல இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு இருக்கலாம். அது இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சிச்சுவேஷன் நடந்துருச்சு, இதுக்கு மேல நான் மூவ் ஆன் ஆகி போய் தான் ஆகணும், அப்படியே நான் என்னால இருந்துட முடியாது அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த உங்களோட லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் என்னவோ அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் தான். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் மாறலாம், அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்னால பல விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டு அதே ஸ்டேஜ்ல நின்னுட முடியாது. வாரணம் ஆயிரம் படத்துல சொல்ற மாதிரி என்ன நடந்தாலுமே வந்து லைஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் போய் தான் ஆகணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் தான். நாலாவது விஷயம், நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம மாறாம மத்தவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டு இவங்க கிட்டதான் தப்பு இருக்கு, இவங்க தான் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பீப்புள்ஸ் வந்து யாரையாவது பிளேம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது உங்களோட ஒரு க்ளோஸ் சர்க்கிளா இருக்கலாம், இவங்களோட ஒரு பிளட் ரிலேஷனா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே இவங்க கிட்ட தப்பு இருக்கு, இவங்க இதை மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிளேம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு பர்சன் கிட்ட இந்த மாதிரி ஒரு குறை இருக்கு அப்படின்னா நீங்க அதை சொல்லலாம், அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பர் ஓகே. அப்படி இல்லை அப்படிங்கும் போது எகெயின் அண்ட் எகெயின் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்துகிட்டு அவங்களுக்காக மாறவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறத தாண்டி நீங்க அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிட்டு போயிடணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு, நம்ம யாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க மாறணும் இவங்க மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இருக்க முடியாது. ஸோ நீங்க மாறிக்கோங்க, உங்களோட நீங்க வந்து அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிற விஷயத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த டைம்ல நீங்க மாறுற ஒரு பர்சனா ஆயிருவீங்க. நீங்க வந்து உங்களோட ஒரு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட வந்து ஒரு விஷயம் அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து மாத்திக்கிறதும் மாத்திக்காம இருக்கிறதும் அவங்களோட ஒரு விஷ் தான், அண்ட் அவங்களோட ஒரு டெசிஷன் தான் கடைசியில. அதை வந்து அவங்க மாத்திக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனே நீங்க கிடையாது. நீங்க வந்து அந்த இடத்துல உங்களை சேஞ்ச் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் இருந்து அவங்க கிட்ட சொல்றதை நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன். ஏன்னா லைஃப்ல வந்து நம்ம யாருமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அவங்க அவங்களோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்மள மாத்திக்கிற கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கே தவிர வேற ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க இதை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட வந்துடவே முடியாது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, இதை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலுமே நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஃப்த் திங், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பர்சனும் இப்படிதான் இருக்கணும், யாருமே வந்து 100% பர்ஃபெக்டா இருந்துடவே முடியாது. நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நிறைய விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம் ஒரு பர்சன் கிட்ட இருந்து, இவங்க இப்படிலாம் இருப்பாங்க, நம்ம இவங்க கிட்ட இப்படி எல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறோம். ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து நம்மளுக்கு வரும்போது கண்டிப்பா அது ரொம்ப ஹர்ட் பண்ணும். நம்ம வந்து இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த பர்சன் மேல வச்சுட்டோமா, இவ்வளோ ஒரு லவ் வந்து இவங்க கிட்ட வச்சுட்டோமா, இவங்க நம்மளுக்கு திருப்பி ஹர்ட்டை கொடுக்குறாங்களே, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறத தாண்டி அந்த ஒரு பர்சன் இப்படிதான் அப்படின்னா அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னா அது நீங்க ஏன் அவங்க வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதையுமே வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நிறைய நேரங்கள்ல லைஃப்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கும். யாராவது கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருந்திருப்போம். ஸோ அவங்களும் அப்படிதான் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம். ஆனா அந்த மாதிரி மட்டும் அது நடக்கவே நடக்காது, இந்த யூனிவர்ஸோட லாவே அப்படிதான். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து அதிகமான அன்பு லவ் எல்லாத்தையுமே காமிச்சாலுமே அவங்க திருப்பி அதே விஷயத்த வந்து அதே பர்சன் கிட்ட இருந்து நம்ம ரிட்டனா எதிர்பார்ப்போம் பாத்தீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது, அது வேற ஒரு பர்சன் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு பர்சனுக்கு கொடுக்குறீங்கன்னா அதே பர்சன் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ரிட்டனா வரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனா அதே ஒரு லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன் எல்லாமே வந்து வேற ஒரு பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு யூனிவர்ஸோட லா அப்படிங்கறது. இதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய நேரங்களில் டிசப்பாயின்மெண்ட் ஆகாம இருப்போம். அண்ட் அதே மாதிரி பீப்புள் எப்படி இருக்காங்களோ அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்ம பழகிக்குவோம். ஸோ இதுவும் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வந்து எப்போ ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனா மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு பர்சன் எப்படி இருக்காங்களோ அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். அவங்கள மாத்திர அவங்க கிட்ட வந்து இவ்வளோ விஷயங்கள் குறை இருக்கு, நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் அந்த பர்சன் கிட்ட, இதெல்லாம் இல்லாம அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது. நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன். லாஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட்ல சொன்ன மாதிரி யாருமே நம்மளோட லைஃப்ல வந்து என் வர வரப்போகிறதே கிடையாது. ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், பிளட் ரிலேஷனா இருக்கலாம், கூடையே படிச்சு பழகுன ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே அவங்க யாருமே வந்து நம்மளோட
நம்மளோட லைஃப்ல கடைசி வரைக்கும் வரப்போகிறது இல்லை. அதனால நீங்க உங்களோட ஒரு செல்ஃபோட உங்களுக்கு ஒரு பீஸ் அப்படிங்கிறது, அந்த இன்னர் பீஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்கல்ல, அந்த பீஸ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் லைஃப் நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன். இது வந்து எந்த விதத்துல சொல்லணும்னா, எதுக்குமே வந்து ஒரு கம்பெனியா நான் எதிர்பார்க்காம, நீங்க வந்து சாப்பிடுறதுக்காகட்டும், நீங்க வந்து வெளியே போகிறதுக்காகட்டும், ஒரு மூவி பார்க்க போகிறதாகட்டும், இது எல்லாமே வந்து தனியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறது. உங்களோட செல்ஃபோட உங்களுக்கு அந்த ஒரு இன்னர் பீஸ் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லோன்லியா இருக்கிறது, அலோனா இருக்கிறது அப்படிங்கறத தாண்டி சாலிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து உங்களோட ஒரு தாட்ஸோட, இது வந்து ஒரு மூவி நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி கூட பாக்கலாம். எப்பவுமே வந்து கேங்கா ஃப்ரெண்ட்ஸோட போகிறது அப்படிங்கறத தாண்டி, நீங்க வந்து ஒரு ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த டே நான் மட்டும் மூவி போறேன், சோலோ மூவி டேட் அப்படின்லாம் இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க மட்டும் உங்க கூட படத்துக்கு போகிறதாகட்டும், தனியா வந்து நீங்க போய் சாப்பிடுறதாகட்டும், தனியா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்க்கு போகிறதாகட்டும், அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சுத்தி உங்களை சுத்தி யாருமே இல்ல, எந்த ஒரு தாட்ஸுமே வந்து மத்தவங்களும் இல்லாம உங்களோட ஒரு தாட்ஸோட யார் கூடயுமே பேசிக்காம, உங்க கையில வந்து கால்லயோ டெக்ஸ்ட்லயோ யார் கூடயும் பேசிக்காம நீங்க உங்களோட தாட்ஸோட இருக்கிறது, அந்த மாதிரி நீங்க வந்து இருக்க பழகிக்கிட்டீங்க, அது வந்து உங்களுக்கு பிடிச்சி இருக்க பழகிக்கிட்டீங்க. இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி யாருமே வராமையோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசா இல்லாமையோ இருக்கிறத தாண்டி, உங்களுக்கு அந்த மாதிரி எவ்வளவு பெரிய நீங்க ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும், நீங்க கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே, அதையும் தாண்டி நீங்க தனியா என்ஜாய் பண்ண பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் தான். சோ நான் இப்ப சொன்ன இந்த ஒரு சிக்ஸ் திங்ஸ்ல இதெல்லாம் உங்களோட ஒரு லைஃப்ல இருக்கு, அண்ட் இதெல்லாம் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற என்ன ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கறதையும் கீழே சஜஸ்ட் பண்ணுங்க, நான் அதை வந்து தேடி பார்த்துட்டு போட ட்ரை பண்றேன். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.